இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழியினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு வேகப்படுத்துறதுக்கு என்ன வகையான உணவுகளை அளிக்கலாம் மேலும் என்ன வகையான செய்முறைகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழியை விட பிராய்லர் கோழி வேகமாக வளர்ந்துடும் நாட்டுக்கோழியினுடைய வளர்ச்சிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் பொறுமையாக தான் வளரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாட்டுக்கோழியை குஞ்சு பொறுத்ததுலேருந்து அதனுடைய முழு வளர்ச்சியை எட்டுறதுக்கு நாலு மாத காலம் பிடிக்கும் பட் இருந்தாலும் அதனுடைய உணவு முறைகள் அப்புறம் அதனுடைய வளர்ப்பு முறைகள் அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கோழியினுடைய வளர்ப்பு விகிதம் அப்படிங்கிறது வளர்ப்பு வேகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும் எத இதெல்லாம் பொறுத்து மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தீவனம் தான் தீவனம் நம்ம அதுக்கு கொடுக்குற தீவனத்தை பொறுத்து அதனுடைய வளர்ச்சி விகிதம்ங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கோழி குஞ்சுங்க குஞ்சு பொறிச்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோழி குஞ்சுங்களை இருந்து பருந்துங்கள்டிருந்து இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூண்டில் திறந்து விடாமல் கூண்டுங்களிலையோ இல்லை அந்த பண்ணை முறையில் வளர்க்குறோம் அப்படின்னா பண்ணைங்களில் வச்சுருந்தோ அல்லது வீடுகளில் வளர்க்குறோம் அப்படின்னா வீடுங்களில் அந்த கூடையை போட்டோ அந்த மாதிரியோ இதிலையோ போட்டு வள வளர்ப்பாங்க மூடி வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு வளர்ப்பாங்க அந்த மாதிரி வச்சு வளர்க்குறனால பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கோழி வந்து குஞ்சுங்களை பாதுகாத்துடும் ஓகே தான் பட் ஆனால் அதனுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது அந்த கோழி குஞ்சுங்கள்கிட்ட கம்மியாகவே தான் இருக்கும் அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருள் அப்படிங்கிறது அது கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம என்ன தான் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் வெளியில் போய் அழஞ்சி வளர்கிற மாதிரி வளர்ச்சி இருக்காது ஸோ ஆரம்பத்தில் வந்து கோழி குஞ்சுங்களாக இருக்கும்போதே அதுக்கு தேவையான தீவனங்களை நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி விகிதம் வேகமாகவே இருக்கும் என்ன மாதிரி உணவுகள் அளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் போனால் ஃபஸ்ட்டு கோழிங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம் போனால் கம்பு சோளம் கேழ்வரகு அப்புறமேலே அரிசி இந்த நாலு தான் போடுவாங்க அதுலேயும் பார்த்தோம் போனால் அந்த கோழி கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம போடக்கூடிய உணவுகள் எது எதுவாக இருக்கணும் அப்படின்னா குருணை அரிசி அப்புறம் கம்பு இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த சோளத்தை கொடுக்கலாம் ஏன் ஃபஸ்ட்டு குருணையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா கோழி குஞ்சுங்க வந்து ஒரு உணவு பார்ட்டிகல்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்காது அது கோழி கோழிங்க மட்டும் தான் சாப்பிடுமே தவிர அந்த கோழி குஞ்சுங்களால சாப்பிட முடியாது அதனால் அந்த கோ கோழி குஞ்சுங்களுக்கு தேவையான உணவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த குருணையை கொடுத்து தான் வளர்க்கணும் இருந்தாலும் அந்த கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு உணவுனுடைய அளவுன்னு ஒன்று இருக்குது அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு குஞ்சு பொறிச்ச ஒரு ஃபஸ்ட்டு வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து டு பதினஞ்சு கிராம் அளவுக்கு கொடுக்கணும் மொத்த உணவு தேவையை ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டிய உணவு தேவை அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியாது இருந்தாலும் ஒரு அளவுன்னு பார்க்கும்போது அந்த பத்து டூ பாஞ்சு கிராமு அடுத்தடுத்த வாரம்னு பார்க்கும்போது அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே போகும் ஸோ ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு இந்த அளவுக்கு தான் தீவனம் கொடுத்து வரணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுறதுனால அது மேய்ச்சல் மூலிமா தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும் பொதுவாகவே அந்த கோழி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா புழு பூச்சி அந்த மாதிரி வெளியில் இருக்கிற உணவுப் பொருட்களோட வேஸ்ட்டு அப்புறமேல அந்த கால்நடைகள் இருந்துச்சு அப்படின்னா கால்நடைகள்கிட்ட வேஸ்ட்டாக ஒரு அந்த சில சின்ன சின்ன உணவுகள் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு கோழிங்க பொதுவாகவே வளர்ந்துக்குதுங்க பட் இருந்தாலும் கோழிகளுடைய வளர்ச்சியை நம்ம வேகப்படுத்தணும் சீக்கிரமாக வளர்ந்து வளர்ச்சி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவுன்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புரோத் அதுக்கு தேவையான கொழுப்பு சத்தும் ப்ரோட்டீன்ஸ் இந்த ரெண்டுமே முக்கியமாக தேவைப்படுது இந்த ரெண்டு ரெண்டு உணவு ரெண்டு சத்துமே அதிகமாக உள்ள உணவுப் பொருள்களை கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோழியினுடைய வளர்ச்சி வேகமாக வளரும் அது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோழிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான உணவு பொருள்னு பார்க்கும்போது சோளம் கம்பு இந்த கடலைப்பருப்பு தான் மெயினாக கொடுப்பாங்க இந்த மூணு உணவுப் பொருள்கள் தான் அந்த கோழியினுடைய வளர்ச்சியை வேகப்படுத்துது கடலைப்பருப்பு வந்து அது வந்து தீவன செலவு இருக்கும் அப்படின்னாலும் மெயினாக வந்து சோளம் சோளமும் கம்பையும் அதிகமாக கொடுத்துட்டு வரலாம் சோளத்தில் வந்து அதிகமாக வந்து சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதனுடைய வளர்ச்சி தான் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்டோ சோளம் கம்பு அரிசி கடலைப்பருப்பு இந்த நாளே அதிகமாக கொடுத்துட்டு வரலாம் கோழிங்களுக்கு பொதுவாக ஒரே வகையான உணவுகளும் கொடுத்துக்கிட்டு வரக்கூடாது கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் கொடுக்கணும் ஏன்னா எல்லா வகையான சத்தும் அதுக்கு தேவை அப்படிங்கிறனால வெவ்வேறு வகையான உணவு பொருட்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரலாம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வேஸ்ட் ஆகிற அந்த உணவுப் பொருட்கள் காய்கறிக்கு வேஸ்ட்டுகள் பழம் வேஸ்ட்டுகள் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா வகையான சத்துக்களும் அதுக்கு கிடச்சிக்கும் அப்படிங்கிறனால எல்லா வகையான தீவனங்களும் நம்ம அழிச்சிட்டு வரலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழியில் பெண் இனத்தை விட அந்த சேவலுக்கு வந்து அதிகமாக உணவுப் பொருள் தேவைப்படும் அதனுடைய உணவு தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் இந்த பண்ணையில வளர்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழியில் பெண் கோழியையும் சேவல் இனத்தையும் தனித்தனியாக பிரித்து வளர்ப்பாங்க சேவலுக்கு ஒரு மாதிரி உணவையும் பெண் கோழிக்கு ஒரு மாதிரி உணவையும் அழிச்சுக்கிட்டு வருவாங்க ஏன்னா சேவலுடைய வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிக உணவு பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து தீவனம் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அப்படிங்கிறது நம்மளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேவல் அப்படின்னு பார்க்கும்போது அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு சேவலுக்கு தேவையான உணவை நம்ம அதிகமாக கொடுக்கணும் பொதுவாகவே கோழிங்க பெண் என்னமாக இருந்தாலும் சரி சேவலாக இருந்தாலும் சரி எவ்வளோ தீவனம் போட்டாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த சேவல் இனம் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கும் அப்படிங்கிறனால அதை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி அதிகமாக உணவு கொடுத்துட்டு வரணும் அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் எது வந்து கோழியினுடைய வளர்ச்சியை பாதிக்குது அப்படின்னா கோழியை வந்து இருட்டில் வளர்க்கக்கூடாது நைட்டில் இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோழியை வந்து கூண்டில் வளர்த்தாலும் சரி இல்லை வீட்டில் எல்லா அடைச்சி வளர்த்தாலும் சரி அது அதுக்கு வெளிச்சம் கண்டிப்பாக தேவைப்படும் வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக அதிகமாக இருக்குது வெளிச்சம் இல்லாத இடத்துல வளர்கிற கோழிக்கும் இருட்டில் வளர்கிற கோழிக்கும் வெளிச்சத்தில் வளர்கிற கோழிக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால கோழியை வந்து இருட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருட்டில் வளர்க்காதீங்க இனிமேல் அதுக்கு தனியாக ஒரு லைட்டு கண்டிப்பாக செட் பண்ணி தான் ஆகணும் லைட்டு செட் பண்ணோம் அப்படின்னா அது வெளிச்சத்தில் வளர்கிறப்ப கண்டிப்பாக வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கோழியில் வளர்ப்புள்ள இந்த மெயினான இந்த ரெண்டு விஷயம் தான் கோழியினுடைய வளர்ச்சி விகிதத்தை மெயினாக நிர்ணயிக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் தேங்க்யூ